வணக்கங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம 400 வருட பழமை மிக்க தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை நோக்கி போறோம். வாங்கங்க. தரங்கம்பாடி வந்து நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி இந்த ஊருக்கு பக்கத்துல இருக்குங்க. எல்லாமே 30-35 கிலோமீட்டருக்குள்ள தாங்க இருக்கு. இதுதாங்க என்ட்ரன்ஸு. ஊருக்குள்ள நுழைஞ்சோடனேயே ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்குள்ள வந்த ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுது. இன்னமும் டேனிஷ் கட்டுமானங்கள் சிதையாம அப்படியே இருக்கிறது ஒரு பெரிய பிரமிப்புங்க. கோட்டையோட நுழைவாயில், கவர்னர் மாளிகை, கலெக்டர் பங்களா, தேவாலயங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம இங்க பார்க்க முடியுது. தரங்கம்பாடி இந்த தெரு இருக்கு இல்லைங்க, இது வந்து போய் கரெக்டாக பீச்சில் தான் போய் முடியும். இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நிறையா படம் எடுத்திருக்காங்க. சரவணன் இருக்க பயமேன், பொற்காலம், நண்பர்கள் கவனத்திற்கு, ஒருதலை ராகம், இப்படி பல படங்கள் வந்து இந்த இடத்துக்கிட்ட ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. பழமையான தேவாலயம் இருக்குங்க, அங்கே தான் ஜிப்சி படத்தோட பாடல் காட்சிகள்லாம் படமாக்கப்பட்டிருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெரிய தேவாலயம் இருக்குங்க. இந்த தேவாலயம் தான் இந்தியாவோட பழமையான நியூ ஜெருசலேம் தேவாலயங்க. இந்த கிங்ஸ் வீதி வழியாக அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தோன்னா கோல்டன் கலரில் ஒரு ஸ்டாச்சு இருந்ததுங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தா இவர் பேர் ஜீகன்பால்க். இவரோட வீடு, ஒரு தேவாலயம், இது எல்லாமே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குங்க. நாங்கள் போனப்போ அது க்ளோஸாக இருந்தது. இவர் யாருங்க, இவருக்கு எதுக்கு இங்கே ஒரு பெரிய ஸ்டாச்சு வச்சுருக்காங்க அப்படின்னா, நிறைய வரலாறுகளை நம்ம புரட்டி பார்க்கணுங்க. பக்கத்துலேயே டேனிஷ் கோட்டை அப்படின்னு போட்டு ஒரு ஆரோ மார்க் இருக்குங்க. உள்ளே போனால் டேனிஷ் கோட்டை, நம்ம பீச் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தரங்கம்பாடி வந்துட்டிங்கன்னா பக்கத்தில் நிறைய பிளேசஸ் இருக்குங்க பார்க்குறதுக்கு. சனீஸ்வர பகவான், சூரிய பகவான், கேது ஸ்தலம் இருக்குங்க, நாகூர், வேளாங்கண்ணி, இப்படி நிறைய இடம் இருக்குங்க பார்க்குறதுக்கு. பீச் ஓரமாக வந்து நிறைய சாப்பிட்றதுக்கு இருக்குங்க. மாங்காய், நிலக்கடலை, பானிபூரி, தைப்பூரி, பஞ்சுமிட்டாய், தண்ணி, ஐஸ்கிரீம்ஸ், இது எல்லாமே இருக்கும். அப்படியே நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு பீச்சை ரவுண்டு போயிட்டு வரலாங்க. வாங்க. இதுதாங்க புகழ்பெற்ற டேனிஷ் கோட்டை. டேனிஷ் கோட்டையையும் பக்கத்தில் இருக்க பீச்சையும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்த தேவாலயத்தையும், என்ட்ரன்ஸில் கோல்டன் கலர் ஸ்டாச்சுவில் இருந்த ஜீகன்பால்க் யார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் பார்த்துட்டு வரலாங்க. ஆங்கிலேயர் ஆட்சி குறித்து நமக்கு பல கசப்பான நினைவுகள் இருந்தாலும் வரலாற்று ரீதியாக சில முக்கியமான மாற்றங்கள் வந்து மறக்க முடியாதவை, மறக்கக்கூடாதவைங்க. கல்வி அனைவருக்கும் பொதுவாக்கியது, நவீன வசதிகளை அறிமுகப்படுத்தியது என பலவற்றை நம்ம கூறலாம். அதில் முக்கியமானது ஐரோப்பிய பாதிரியார்கள் சிலரின் தமிழ் தொண்டுங்க. வீரமாமுனிவர் எனப்படும் கான்ஸ்டடைன் பெஸ்கி, ஜியு போப், கால்டுவெல் ஆகியோர் வரிசையில் முக்கியமானவர் பாதிரியார் ஜீகன்பால்க். இவர் ஜெர்மனியை சேர்ந்தவருங்க. இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்தவர். இந்த பழமையான கோயிலை பார்த்துக்கிட்டே ஜீகன்பால் பார்த்தலேமியோ அவர்களை பற்றியும் பார்க்கலாம். ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பார்த்தலேமியோ ஜீகன்பால்க் கிறிஸ்தவ மத போதகராக 1706 July 9 வந்து தரங்கம்பாடி கடற்கரைக்கு கப்பல் மூலம் வர்றாருங்க. அவரது நோக்கம் கிறிஸ்தவ மத கொள்கையினை பரப்புவதாக இருந்தாலும் தமிழகம் வந்த சிறிது காலத்திலேயே இங்குள்ள மக்களிடம் பேசி அவர்களோட அன்பை பெறாரு. 5 தமிழை முறையாக கற்றுக்கொண்ட ஜீகன்பால்க் தனது சீடர்கள் இருவருக்கும் தமிழை முறையாக கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர்களை ஜெர்மனி நாட்டுக்கு அனுப்பி 1711 அங்கு ஹல்லே என்ற இடத்திலுள்ள
கிங் மார்ட்டின் லூதர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையை நிறுவ செய்திருக்காருங்க. இது தவிர இந்தியாவோட முதல் அச்சு இயந்திரத்தை தரங்கம்பாடியில் நிறுவி கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிளோட புதிய ஏற்பாட்டை 1715 தமிழில் வெளியிட்டிருக்காரு. தமிழ் அகராதி சொற்களஞ்சியங்களோடு மற்ற மொழிகளிலுள்ள சிறந்த இலக்கியங்களை தமிழின் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காருங்க. தரங்கம்பாடியில் 1718 ஆசியாவின் முதல் புராட்டஸ்டாண்ட் தேவாலயத்தை கட்டியிருக்காரு. ஆயிரத்தி எழுநூத்தி 1719 தன்னோட 37வது வயதில் காலமான சீகன் பால்குவின் உடல் இந்த தேவாலயத்திலேயே புதைக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அவரோட உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை தாங்க. சீகன் பால்க் வந்து தரங்கம்பாடி கடற்கரையில் வந்திறங்கிய நாள் ஆண்டுதோறும் நன்றி தெரிவிக்கும் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. வெளிநாட்டவரான சீகன் பால்க் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக இன்று வரை அனைவராலும் நேசிக்கப்படுகிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. இப்போ அப்படியே பின்னாடி போய் டேனிஷ் கோட்டையை பற்றி பார்க்கலாங்க. இதோட பார்வை நேரம் வந்து 10 மணிலேருந்து 5:30 வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்குங்க. ஃப்ரைடே லீவு, ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஃப்ரைடே போனீங்கன்னா பார்க்க முடியாது. மற்ற நாளில் எப்போ போனாலும் நம்ம விசிட் பண்ணிட்டு வர வேண்டிய ஒரு இடங்க. உள்ளே என்ட்ரி ஃபீ இருக்கும். கேமராவை எடுத்துகிட்டு போனோன்னா கேமராவுக்கும் காசு கேட்பாங்கங்க. இந்த டேனிஷ் கோட்டையில் மொத்தம் 2 தளங்கள் இருக்குங்க. 2 தளத்தில் மேலே ஏறி வந்தோம் அப்படின்னாக்க நல்லாவே வந்து கடற்கரையை நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகான ஒரு வியூவாக இருக்குங்க இங்கேருந்து கடலை பார்க்குறதுக்கு. 2 தளங்களில் 10க்கும் மேற்பட்ட அறைகள் இருக்குங்க. மேல் தளத்தில் வந்து கவர்னர், இராணுவ தளபதிகள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளின் அறைகள் இருக்குது. கீழ்த்தளத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே சுற்றி கீழே வரும்போது பார்க்கலாங்க. இப்போது நம்ம மேலேருந்து அப்படியே கடலை பார்க்குறோம். இங்கே வந்து ஒரு மியூசியம் இருக்குது, அது உள்ளே போய் நம்ம என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. டேனிஷ்காரர்கள் பயன்படுத்திய நிறைய பொருட்கள் இருக்குங்க. டேனிஷ் கோட்டையோட மாதிரி வடிவங்க, ராஜாக்களோட ஃபோட்டோஸு, கண்ணாடி, பீங்கான், டெரகோட்டா பொருள், பித்தாணி, ஓலைச்சுவடி, கத்திகள்லாம் இருக்குங்க. பெரிய மீனோட எலும்பு இருக்குது, பீரங்கி இருக்குங்க. இப்படி நிறைய பொருட்கள் வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி டென்மார்க் தலைநகரில் நிறுவப்பட்டு அட்மிரல் ஓவ்கிட் அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு அனுப்பப்படுறாருங்க. ஓவ்கிட் தஞ்சாவூர் ஆட்சியாளரான ரகுநாத நாயக்கருடன் 1620 போர்ச்சுகீசியரோட எதிர்ப்பு இருந்த போதிலும் ஒப்பந்தம் ஒன்று போடுறாங்க. அதன்படி மொத்தம் 8 கிலோமீட்டருக்கு 4 கிலோமீட்டர் பரப்பளவுள்ள இடத்தை ஆண்டு வாடகைக்கு 3111 ரூபாய் என்ற ஒப்புதலுடன் ஒரு ஒப்பந்தத்தை தரங்கம்பாடியின் அண்டை கிராமங்களிலிருந்து வரி வசூலிப்பதில் டேனிஷ் அனுமதி பெறுது. இந்த ஒப்பந்தம் ஒரு தங்க இலையில் போடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க.
இந்த கையெழுத்து பிரதிநிதி கோப்பன்ஹேனில் உள்ள டானிஷ் அரசு காப்பகத்தில் பராமரிக்கப்பட்டு வருதாங்க. டானிஷ் கோட்டையிலேயே ரெண்டாவது பெரிய கோட்டையும் இதுதான்னு சொல்கிறாங்க. இரண்டே ஆண்டு காலத்திற்குள் கிபி 1622 கட்டி முடிக்கப்பட்ட இந்த பிரம்மாண்ட கோட்டை இந்தியாவில் டானிஷ் வர்த்தக மையத்தின் தலைமை பீடமாக அமைஞ்சிருக்குங்க. மேலே வந்து பீச் வியூ, அப்புறம் நம்ம மியூசியம்லாம் பார்த்துட்டு அப்படி சுற்றி நடந்து வந்தோம் அப்படின்னாக்க தரைத்தளத்துக்கு வந்துடலாங்க. தரைத்தளத்தில் என்னெல்லாம் அறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம தரைத்தளத்துக்கு வந்துட்டோங்க. தரைத்தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி அறையாக இருக்குது. ஆனால் ரூம்ஸ் எல்லாம் லாக் ஆகிருக்குங்க. கம்பி வச்ச கதவு தான் வச்சுருக்காங்க. சில கதவுக்கு தான் வந்து லாக் போட்டிருக்காங்க, சில இதை வந்து கம்பி போட்டு அப்படியே மூடி வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தா ஒரு சேர் தெரியுதுங்க. ஒரு வேளை டானிஷ்காரங்க அதில் உட்காந்துருப்பாங்களோ என்னவோ தெரியல. இது உள்ளே ஒன்றுமே தெரிலங்க, இருட்டாக இருந்தது. சரி வாங்க நெக்ஸ்ட் ரூம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் கூட உள்ளே வந்து ஏதாவது திங்ஸ் இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். உள்ளே ஆனால் எதுவுமே இல்லைங்க. பக்கத்தில் பாருங்கள், குட்டி குட்டி விண்டோஸ்லாம் இருக்குது. இதுவே பார்வைக்காக தான் வச்சுருக்காங்க, எதனால் டோரை மூடி வச்சுருக்காங்கன்னு தெரியலைங்க. ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். எல்லாமே லாக் ஆகிதாங்க இருக்குது. வாங்க ஏதாவது ஒரு டோர் திறந்துருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். வேர் ஹவுஸ் திறந்துருக்குங்க, உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உள்ளே போனால் பெரிய இடமா தாங்க இருக்குது, ஆனால் வளைவு வளைவாக இருக்குது. இங்கே பார்த்தாலே தெரியுங்க நம்ம நியூ ஜென்ரேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. நான் சொல்ல வேண்டியதே இல்லை. எனக்கு வந்து பார்த்துக்கிட்டே வரும்போது பேசாமல் திறந்து வச்சா உள்ளே போய் பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. உள்ளே போய் பார்த்தா என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்களாங்க. அதனால தான் அவங்க வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்கள சொல்லியும் தப்பு கிடையாது. அடுத்து என்ன ரூம் இருக்குன்னு பார்க்கலாங்க வாங்க. பீர் மற்றும் ஒயின் அறைங்க. சமையல் பொருளை வைக்கிறதுக்கு ஒரு அறை வச்சுருக்காங்கங்க. பக்கத்துலேயே சமையல் அறை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருக்காங்க. பாருங்கள், அப்போவே வந்து ரெண்டு அறையையும் தனித்தனியாக அழகாக பிரச்சனை இல்லாமல் இவ்வளோ அழகாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இந்த தரைத்தளம் வந்து ஆனால் நல்லா பசுமையாக எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு ஃபுல்லாக இருந்ததுங்க. நம்ம கீழே பார்த்துட்டு கூட மேலே போய் விசிட் பண்ணலாம். சரி மேலே ஃபஸ்ட்டு நம்ம பீச்சை பார்த்துடலாமேன்னு நான் மேலே போயிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்தோங்க. வீரர்கள் தங்கும் அறை, கோழிகள் வளர்க்கும் அறை, கோழியெல்லாம் கூட அங்கே வளர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில். வீரர்கள் தங்கும் அறை தாங்க நிறைய இருந்தது அங்கே. இதை பார்த்துட்டு நம்மளும் ஊருக்கு போய் கோட்டைக்கு போனோம் கோட்டைக்கு போனோம்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாக சொல்லிக்கலாம் பாருங்கள். அதனால் இந்த கோட்டையெல்லாம் நம்ம பார்த்துப்போம். அதுக்கு பக்கத்துலேயே நீர் கொண்டு வரும் அறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறை இருந்தது, அதுவும் ஓப்பனாக இருந்தது. உள்ளே போய் நம்ம என்ன இருக்கும், எவ்வளோ தூரம் இந்த அறை போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அப்படியே தாழ்வாக இருந்தது எல்லா அறையுமே. ஆனால் எதுவுமே வந்து கிளீனாலாம் இல்லைங்க, கொஞ்சம் அழுக்காகவே தான் இருந்தது. அது உள்ளே அவ்வளோ தூரம் தான் நம்மளால் போக முடியுதுங்க. அதுக்கப்புறம் உள்ளே போக முடியல. அவங்க எங்கேருந்து இந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய க்வெஸ்சனாக இருக்குது. இது வந்து வெடி மருந்து அறைங்க. இதெல்லாம் லாக் ஆகி தான் இருந்ததுங்க. உள்ளே வந்து பயங்கர குப்பையாக இருந்தது. ஸோ இவ்வளோ தான் அறை இருந்ததுங்க. இது வந்து ஒரு கிணறு இருந்தது. கிணத்துக்குள்ளேயும் வந்து தண்ணி இருந்தது. ஆனால் தண்ணி வந்து சுத்தமாக இல்லைங்க.
கிணறு வந்து ஃபுல்லாக போட்டு கம்பி போட்டு மூடி வச்சுருக்காங்க ஒரு சேஃப்டிக்காக. கோட்டையை பார்த்துட்டோம், வெளியே போய் பீச்சை பார்க்கலாமா? பார்க்கலாம். அது வந்து ஜீகன் வால்க்கு லேண்டான பிளேஸ் அப்படிங்கிறதுனால ஒரு நினைவு சின்னம் வச்சுருக்காங்க. மக்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி கல் இருக்குல்லங்க, அந்த கல் இருக்கிற இடம் வந்து நிறைய படத்துல வரும். தரங்கம்பாடி பெயர் காரணங்க அலைகள் பாடும் இடம் அப்படின்னு பொருள் கொள்ளலாம்னு சொல்றாங்க. தரங்கம்னா அலைகளாங்க. ஆமாங்க, பாட்டு பாடுற மாதிரியே தான் இருக்கு, அதனால தான் இதுக்கு சிங்கிங் வேவ்ஸ் அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்லி வேற சொல்றாங்க. இங்க வந்து காற்று ரொம்ப நல்லா இருக்குங்க, மனசுக்கே ரொம்ப அமைதியா இருக்கும். ஆக்சுவலா வேவ்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் தரங்கம்பாடியில. இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சதுனால நிறைய பேர் குளிச்சாங்கங்க, ஆனால் எப்போதுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நடைபாதை இருக்குல்லங்க, இதில் நடக்கிறதும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணுங்க. கீழேலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாறைகள் இருக்குது, நம்ம கேமராவை எடுத்துகிட்டு போகிறோம் இல்லை நடந்து போகிறோம் அப்படின்னாலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கீழே விழுறதுக்கான அபாயம் கூட இருக்குங்க. கடல் அரிப்பு இருந்ததுனால தரங்கம்பாடி கோட்டை, மாசிலாமணிநாதர் கோவில் அதெல்லாம் பாதுகாக்கணும்னு கற்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்கு, அதாவது இந்த சுனாமி வர்றதுக்கு முன்னாடி. ஆனால் மக்கள் வந்து அதை ஒத்துக்கல, ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பட் சுனாமி வந்த பிறகு மக்கள் வந்து வேண்டாம் நீங்கள் கல்லே போட்டுருங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரி நிறைய கல் போட்டு தடுத்துருக்காங்கங்க. இன்னும் கூட நிறைய நடவடிக்கைகள் எடுத்தால் இந்த டானிஷ் கோட்டையையும் இதை சுற்றி உள்ள பகுதிகளையும் பாதுகாக்க முடியுங்க. இந்த இடத்துலேருந்து கோட்டையை பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் கோட்டையும் கடலும் இவ்வளோ பக்கத்தில் இருக்குமா, இவ்வளோ பக்கத்தில் கோட்டையை கட்டியிருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய டவுட்டுங்க. இவ்வளோ பக்கத்தில் அவங்க கட்டியிருக்க வாய்ப்பே இல்லை. கடல் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்திருக்கும், எனக்கு தெரிஞ்சு பல நூற்றாண்டுகள் ஆனதுனால கடல் வந்து முன்னோக்கி வந்திருக்கு. இந்த தண்ணி வந்து ரொம்ப முன்னாடி வர்றதை வந்து தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கணுங்க, இல்லைன்னா வந்து டானிஷ் கோட்டை வந்து அழியிற நிலை கூட ஏற்படலாம். பீச்சை பார்த்துட்டு அப்படியே வந்து நடந்து போனோன்னா நிறைய டானிஷ் கால கட்டிடங்களை பார்க்கலாங்க. த பீச் ஆஃப் டானிஷ் பங்களா இருக்குது, கவர்னர் பங்களா, அப்புறம் டானிஷ் இந்தியன் கல்ச்சுரல் சென்டர் இருக்குது. அதோட கட்டுமானங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போகலாம் வாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை. டேக் கேர். கீப் ஸ்மைலிங். திங்க் பாசிட்டிவ்.